வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்கள்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த கடன்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நான் ரொம்ப நாட்டி பேசிகிட்ருக்கேன் இந்த கடன் என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்கள் இந்த கோவிட் பேண்டமிக்கில் ஆறு மாதத்துக்கு யாருக்கும் பெருசாக பிஸ்னஸ் கிடையாது பிஸ்னஸ் இல்லைன்னா கேஷ் ஃப்ளோ இல்லை கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்டை சர்வீஸ் பண்ண முடியாது இன்ட்ரெஸ்ட் மட்டும் சர்வீஸ் பண்ணுறதில்ல இஎம்ஐயும் சர்வீஸ் பண்ண முடியாது அதனால்தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே கடன் ரொம்ப வாங்காதீங்கன்னு நிறைய பேரால் க்ரெடிட் கார்டு லோன் கட்ட முடியல பர்சனல் லோன் கட்ட முடியல பட் இது வந்து வரும் மிடில் கிளாஸ் இல்லாட்டா வந்து அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பெரிய ப்ராப்ளம் இல்லை பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கி வந்து நான் மூணு கேஸ் பேசலான்னு இருக்கேன் முதல்ல ஒரு ஏழை இருக்கிறவரு எப்படி அவர் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காருன்னு அடுத்தது எஸ்பிஐ அவங்களோட பெரிய ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு கடைசியில் ஒரு பெரிய பணக்காரர் எப்படி கம்ப்ளீட்டாக காலி ஆகிட்டாருங்க முதல்ல ஃபஸ்ட்டு நான் பேசுகிறது வந்து ஒரு டீ கண்ணும் பற்றி பேச போகிறேன் இந்த டீ கடை நடத்துகிறவங்கள்லாம் நார்மலாக வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு டென் பை டென் ரூம்லேயோ எங்கேயோ நடத்துவாங்க இல்லாட்டா இந்த காக்னசன்ட் இல்லாட்டா இன்ஃபோசிஸ் இது மாதிரி கடை வாசலில் நிறைய பேர் தள்ளுவண்டியில் கூட டீ கடையும் பஜ்ஜியும் போட்டு பழிச்சிட்ருந்தாங்க அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சிட்ருந்தாங்க இந்த பசங்கள்லாம் வெளில வந்து இந்த பிரேக்கும் போது அதை சாப்பிடுவாங்க இப்போ இந்த கடைசி மார்ச் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஐடி பீப்புள் திறக்கல பர்மனெண்ட்டாக இந்த ஐடி எல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாறிடுங்கிற பேச்சும் இருக்குது முக்கால்வாசி பெரிய காப்பரேட்ஸு ஆல்ரெடி டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸுக்கு வர வேண்டாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டாங்க இன்னும் வர காலத்தில் பர்மனெண்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிடுங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது இது மாதிரி ஆட் டைமில் எப்படி இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை எப்படி இவங்கள மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக டீ சப்ளை பண்ணுறவங்க பிஸ்னஸை எப்படி ஹர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள் கேஆஸ் தியரின்னு ஒன்று உண்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை விங்ஸை தட்டிட்டுனா கடைசியில் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி எப்படி வந்து ஓஷன் வந்து மேலே உள்ள தண்ணி வருங்கிறத பற்றி வரைக்கும் சொல்கிறது தான் இந்த கேஆஸ் தியரி அதே மாதிரி இந்த கோவிட் பேண்டமிக் எங்கேருந்தோ சைனாவில் ஆரம்பிச்சு கடைசியில் இந்தியாவுக்கு வந்து பர் டே அடிஷன்ஸ் கோவிட்ல இந்தியா தான் லார்ஜஸ்ட்டு கூடிய சீக்கிரம் அமெரிக்காவை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ஐடி பார்க் வாசல்ல டீ கடை போட்டு நல்லா இருந்தார் பசங்களை வந்து ஒரு சின்ன இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு அமுச்சிகிட்ருந்தவரோட கதி என்னன்னு பாருங்கள் அவரால் அடுத்த நாலு மாதம் அடுத்து போன மூணு மாதத்துக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை இங்கேயும் அக்கேயும் தெரிஞ்சவங்கள்ட காசு வாங்கி இல்லாட்டா அந்த ஐடியில் வேலை செய்கிற பசங்கள்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் காசை வாங்கி எப்படியோ ஒரு அஞ்சாறு மாதம் ஓட்டிட்டார் கடைசியாக டீ கடன் திறந்தப்புறம் கூட முன்னாடி இருந்த பிஸ்னஸுக்கு இப்போ பத்து பர்சன்ட் கூட வியாபாரம் கிடையாது ஆனால் டிவிலையும் பிங்க் பேப்பர்லேயும் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு இஸ் பேக் நார்மலுங்கிறீங்க ஆனால் இவரோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு டிவி தின்று இன்றைக்கி நூறுரூவாய்க்கு கூட டீ வாங்க முடியல இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கார் டிரைவரை பார்ட் டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த கார் டிரைவர் வந்து நார்மலாக இவங்களுக்கு வந்து இன்டர் சிட்டி டிரைவிங்கும் பண்ணுவாங்க டெய்லியும் கார் ஓட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சவங்க பெங்களூரில் இருக்காங்க சொந்தக்காரங்க மெட்ராஸ் இருக்கிறதுனால இருபது நாளைக்கு ஒரு வாட்டி பெங்களூர் மெட்ராஸுக்கு வருவாங்க ஒரு ஒரு வாட்டியும் அப் அண்ட் டவுன் ட்ரிப் பண்ணால் அவனுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா கிடைக்கும் இந்த லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் அந்த எனக்கு தெரிஞ்சவங்க பர்மனெண்ட்டாக மெட்ராஸ்லேயே இருக்காங்க ஆறு மாதமாக பெங்களூர் போகல இங்கே அவங்களுக்கு டிரைவரும் தேவையில்லை அந்த டிரைவருக்கு பார்ட் டைம் யூஸும் இல்லை இந்த லாக்டவுன் ஆனதுனால இந்த பார்ட் டைம் டிரைவர் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அவங்க என்ன பண்ண இருக்கிற எல்லா யாரெலாம் அவங்களோட ரெகுலர் கஸ்டமரையும் எல்லோரையும் கூப்பிட்டு எதாவது என்னை ஹையர் பண்ணிக்காங்கன்னா ஹையர் பண்ண ஆடு இல்லை எனக்கு தெரிஞ்சவர் அந்த டிரைவருக்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க பட் அந்த பத்தாயிரரூவா எவ்வளோ நாளைக்கு போகும் அதனால் எக்கானமி நார்மலானாலும் இவங்கள மாதிரி ஜிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறவங்களுக்கும் நான் சொல்கிற டீக்காரனுக்கும் இப்போதைக்கு ஒன்றும் நார்மல் ஆகிட இல்லை இதனால தான் ரகுராம் ராஜன் அரவிந்த் சுப்ரமணியம் ரங்கராஜன் எல்லோரும் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக பேங்க்கில் பணத்தை போடுங்கிறத திரும்பி திரும்பி நாங்கள் வற்புறுத்துறது இந்த காரணம்தான் ஆறு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா போட்டிருந்தால் மீதி இருக்கிற ஹெல்ப்பை வச்சு அவங்க ஒரு மாதிரி டிக்னிஃபைடாக லைஃபை லீட் பண்ண முடியும் ஆல்ரெடி நேஷ்னல் கிரைம் பியூரோ படி சூயசைட்ஸில் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆண்ட்ரப்னர் பண்ணுறவங்க தான் மேக்ஸிமம் சூயசைட் பண்ணிட்டுருக்காங்கிற யூஸ் ரொம்ப வருத்தத்துக்கு கூறியது இந்த கிக் ஒர்க்கர்ஸ் டீ கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் டைரெக்டாக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கவர்மெண்ட் லேன் வரலன்னா இவங்க ரிக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஆறு மாதத்துக்கு வாங்கின கடனை சில பேர் வேணால் ஃப்ரீயாக விட்டு கொடுப்பாங்களே தவிர முக்கால்வாசி பேர் வசூல் பண்ணால் மாட்டாங்க ஆனால் நன்முடையாக இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் இட் லோன் சாக்ஸ்ட் எந்தான் வாங்கியிருப்பாங்க இவங்களுக்கு ஃபார்மல் எக்கானமியில் இல்லாதனால லோனும் கொடுக்க மாட்டாங்க இவங்க சர்வைவ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் டாப் நாட்சில் இருக்கிறது வந்து மேபி வந்து மேக்ஸிமம் ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க நானே ரொம்ப ஜெனரஸாக சொல்கிறேன் இந்த ஒரு கோடி பேரோட நீட்ஸை சர்வ சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஹோட்டல் ட்ரைவிங் இது மாதிரி ஆட் ஜாப்ஸு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு அஞ்சாறு கோடி பேர் இருப்பாங்க இதை தான் நீங்கள் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க இவங்கள நம்ம இந்த அஞ்சாறு கோடி பேரை நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா இந்த எக்கானமி திரும்பி முன்னேறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஜிடிபி லாஸுங்கிறது பர்மனெண்ட் இது ஒரு பக்கம் இருக்கிறச்ச இந்த ரெசல்யூஷன் என்னாகும் காமத் கமிட்டி வந்து காமத் கமிட்டி மீட் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் ஏனோ தானோன்னு ஒரு ரெசல்யூஷனை கொடுத்துருக்காங்க நான் பல தர ஆர்கியூ பண்ண மாதிரி அது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது என்ன ஆ போகிறதுங்கிறது யாருக்கும் தெரியாது கோர்ட் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கு ஆல்ரெடி கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் என்ன சொல்கிறாருன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் பேவ் ஆஃப் பண்ணால் பேங்க்ஸ் பத்தாயிரம் கோடி டிமாண்ட் வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டெஃபினட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பத்தாயிரம் கோடியை கொடுத்தா தவறே கிடையாது எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் இன்னூறு பத்தாயிரம் கோடி கொடுத்து இன்னொரு ஆறு மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் போடாமல் இருக்கிறது தான் கரெக்டான வழி இன்னும் கிளியராக எப்படி க்ரெடிட் கார்டு பர்சனல் லோன் இது மாதிரி ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாது க்ரெடிட் கார்டில் ஆஸ் யூஸ்வல் பிஸ்னஸ் ஆஸ் யூஸ்வல்னு நாற்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது பர்சன்ட் வட்டி போட்டிங்கன்னா நிறைய கிரெடிட் கார்டு என்பிஏ ஆக போகுது சிவில் எஃபெக்ட் ஆக போகிறது கிரெடிட் சைக்கிள் பிரேக் டவுன் ஆகிடும் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் இருக்கிறச்ச நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சீஃப் என்ன சொல்கிறார்னா ரெண்டு லட்சம் கோடி வந்து லோன்ஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு லட்சம் கோடி லோன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு பேமெண்ட் வராது வெறும் இன்ட்ரெஸ்ட் தான் கலெக்ட் பண்ணணுங்கிறாரு ஆல்ரெடி இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா க்ரெடிட் கேரண்டி ஸ்கீமில் கொடுக்குற எக்ஸ்ட்ரா லோனுக்கு நாங்கள் ஒன் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம் இது முற்றிலும் அநியாயம் ரிசர்வ் பேங்க் நாலு பர்சண்ட்டில் இன்றைக்கி லோன் கொடுக்குறச்ச இவங்க எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒரு பர்சன்ட் தேவைங்கிறது ஒத்துக்கவே முடியாது தே ஹாவ் டு மேனேஜ் தியர் காஸ்ட் பெட்டர் இது மாதிரி ஒரு சமயத்தில் யாரெல்லாம் கடன் வாங்க முடியுமோ வாங்குவாங்க ஆனால் அவங்களும் கடன் வாங்கி என்னத்தை பண்ணுவாங்க டிமாண்டே இல்லைன்னா கடன் வாங்கி என்ன பண்ண முடியும் ஃபைனலி டிமாண்ட் இல்லைன்னா தான் பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸ் இருக்கும் இந்த ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரிங்கிறது நியர்லி எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் அவர் பிஸ்னஸ் நான் சுண்மாண்டி சொன்ன மாதிரி டீ தான் கட்டப்பட்றச்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டாடா கன்சியூமர் அதாவது டெட்லி பிராண்டை ஓன் பண்ணுறவங்க அவங்களோட சேல்ஸும் ப்ராஃபிட்ஸும் மே நிறைய ஏறி இருக்குது இந்த கோவிட் பீரியடில் சேல்ஸும் ஏறி இருக்குது ப்ராஃபிட்ஸும் ஏறி இருக்குங்கிறாங்க இதெல்லாம் என்ன தெரிகிறதுனா மக்கள் டீ குடிக்கிறதுக்கு கடைக்கு வெளில வந்து டீ குடிக்கிறதுக்கு பதிலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால வீட்லேயே விதவிதமாக ஃப்ளேவர் போட்டு டீ குடிக்கிறாங்களே தவிர இந்த வெளியில் இருக்கிற டீக்காரனை சப்போர்ட் பண்ணணும்னு யாருக்கும் தோணலைங்கிறது தான் வருத்தமான செய்தி இத்தனை நேரம் நான் பேசினது லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் பேங்கிங் இப்போ நான் ரெண்டு எக்ஸாம்பிள் தரேன் பெரிய பணக்காரங்களை பற்றி பணக்காரங்க போண்டியான பட்டியல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அனில அம்பானி வந்து மற்ற எல்லாம் நானும் ஆக்கு ரிலையன்ஸ் கேபிட்டல் என்கிட்ட இருக்கும் லைஃப் இன்சூரன்ஸோட ஜாயிண்ட் வெஞ்சரும் இல்லை ஜென்ரல் இன்சூரன்ஸும் நான் நடத்துவேன்னு சொன்னார் நேற்று வந்து நான் ஃபேஸ்புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் அதையும் வந்து எல்ஐசியும் ப்ராவிடென்ட் ஃபண்டும் மூவ் பண்ணி சீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இங்கிலீஷில் இன்றைக்கி இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபுல்லாக சப்போன்ஜி மிஸ்திரி குரூப் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரபுளில் இருக்காங்க அண்டர் கேபிட்டலைஸ்ட் ஆஃப்கான்ஸ்னு அவங்களோட பப்ளிக் லிமிடெட் கம்பெனி விச் இஸ் பிடிங் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்ட்ரக்லிங் ஃபார் லோன்ஸ் சோலார் அண்ட் வில்சனுங்கிற கம்பெனி அதில் இவங்க திரும்பி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாமல் ரொம்ப கட்டத்தில் இருக்குது அவங்களோட என்சிடி டவுன்கிரேட் ஆகிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் டாடா அகேன்ஸ்டர் இருக்கிற கேஸ் ஒரு டெஃபனட்டிவ்ஸை எண்டுக்கு போயிட்டுருக்கு அதை பற்றி இன்றைக்கி பீரிச்சில் இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன் பட் சப்போன்ஜி மிஸ்திரியோட க்ரௌன் ஜுவல் அதாவது டாட்டா சன்ஸோட ஷேர்ஸ் அவங்களால விற்றாதான் அவங்களால இந்த ப்ராப்ளம்லேன்னு வர முடியும் இதை தான் ஹைர்விங் ஃபிஷர் சொன்னார் வென் டைம்ஸ் ஆர் பேட் கடன்கிறது அப்படியே நிற்கும் அசட்டோட ப்ரைஸ் கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ அதனாலேயே டெட் வில் பிகம் இம்பாசிபிள் டு சர்வீஸ் அந்த அசட்டை விற்க விற்க நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பில் அசட் ப்ரைஸஸ் இன்னும் கீழே விழுவுங்கிறாரு இது லார்ஜ் இந்தியன் கார்ப்பரேட் ஸ்டோரியில் இதுதான் தான் ப்ளே அவுட் ஆகிட்ருக்கு டெஃபினட்டாக ஐர்விங் ஃபிஷரை திரும்பி நம்ம படிக்கணும் வேறு வழி இல்லை நன்றி வணக்கம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சில நண்பர்கள் ஹெல்ப் பண்ணி இந்த புஸ்தகம் ரெடி ஆயிடுச்சு தமிழ் புஸ்தகம் எங்களது ரெடி ஆயிடுச்சு இந்த தமிழ் பொ புஸ்தகம் இருபத்தாறாம் தேதி செப்டம்பர் வெள்ளிக்கிழமலேருந்து டிஸ்பேட்சுக்கு ரெடி ஆகிடும் புஸ்தகம் இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் தமிழ் புஸ்தகம் வேணும்னு கேட்டிங்க யாருக்கெல்லாம் தமிழ் புஸ்தகம் வேணுமோ கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க இல்லாட்டா மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த புஸ்தகத்தோட விலை நானூறுரூவா குரியர் ரேட்டு வந்து ஐம்பது ரூபா ஸோ நானூற்றம்பது ரூபா ஆகும் யாரெலாம் வந்து இன்ட்ரெஸ்டடோ எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லேயோ இல்லை மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்லேயும் மெயில் அனுப்புங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க கீழே என்னோட புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவும்